மைடி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஸ் பிளேயர்ஸ் ஆசரர்ல சீசன் 1 எபிசோட் 3 தான். போன எபிசோட் பதிலா இந்த எபிசோட் வரீங்கனா கண்டிப்பா இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன். அதனால வீடியோ கிளிக் பண்ணிட்டு புதுசா ரஜ பாக்குறீங்கனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட நம்மளோட அபிஷியல் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபாலோ பண்ணனும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி ரொம்ப பேசாம டைரக்ட் எபிசோட்க்குள்ள போய்லாம். எபிசோட் ஸ்டார்டிங். அப்படி இவனோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இவன் அந்த சத்தத்தை கேட்டு பாத்தர்றா, இது மாஸ்டரா? இங்க நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் கூட சண்டை போட நம்ம மட்டும் இதை ஈஸியா கொண்டுட்டோம்னா எல்லாரும் மேல சந்தேகப்படுவாங்க. நம்ம ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ஹீரோட டீம் மேட்ஸ் எல்லாம் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒரே ஸ்லாஷ்ல அந்த மாஸ்டர் போட்டு தள்ளிடுறான். ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன வேற லெவல்ல பண்ணாடா ரெயின் அப்படின்னு பாராட்ட. லீசா நல்லா தானே இருக்க, அவன் டக்னு ரோஸ கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு சைட்ல நான் பயந்துட்டேன் தெரியுமா, அதுக்கு ரோஸும் பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அவனோட பழைய டீம் ஞாபகம் வருது. இவளுக்கு என்னன்னா நம்ம ஹீரோ பத்தி புகழ்ந்து பேச வயிறு எரியுது. இங்க ஒளிஞ்சிருந்து பார்த்தவனா ரெயின் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா என்ன நம்ப முடியல. அப்படி இதை பாத்துட்டு இருந்தவனா அங்க இருந்து காணாம போயிடறான். நம்ம ஒரு வழியா எல்லா ஸ்டாம்பையும் கலெக்ட் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. நான் பார்த்தவரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த பிராக்டிகல் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சாரி என்னாலதான் நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏ அப்படிலாம் நினைக்காத, நாங்க ரெண்டு பேரும் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கனால உங்க ரெண்டு பேரும் எங்களோட ஈக்குவலுக்கு ஈஸியா கூட்டிட்டு போக முடியும். அப்ப நான் என்ன சேர்த்து உப்பு மட்டும் தூக்கிக்க அப்படின்னு ரோஸ் மேல இருக்க. ரே கொஞ்சம் கூட நீ அசையில, இதெல்லாம் எனக்கு ஜோஜிபி மேட்ரு, இங்க இவனா இதான் வேலைப்பு வேலையை காட்ட. அதுக்கப்புறம் டாப் ஸ்கோர் எடுத்த நம்ம டீமுக்கு எல்லாரும் முன்னிலேயே பாராட்ட இவ பயங்கரமா கைத்தட்டுறா. ஓ ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டானா. இங்க இவளுக்கு ரோச பார்த்து சந்தோஷப்பட்டாலும் பக்கத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்து கொஞ்சம் வெறுப்பா ஆளுங்க. நம்மள யாருமே சேரப் பண்ணல, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா எவனுக்குமே என்ன பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். அதை கேட்ட இவங்களும் அதை பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்ல பையப்புலதான் கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துக்கிறான். அப்படியே ரோசும் ஒரு வார்த்தையை சொல்லவும் டீச்சரோட பார்வையே மாறுது. அப்படியே அங்க சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோட மாஸ்டர் என்னன்னா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியை நம்ம ஹீரோவை பார்த்து 2 மாசம் ஆயிடுச்சுல, அதுதான் அவங்களை இப்படி பேச வைக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து இவங்க தானே பாத்துக்கிறாங்க. அவன் வெள்ளதான் இருக்கான். ஓ அப்படியா, அப்பனா இப்பயே கூட அவனை. அப்படியே இவனும் டோர் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோ வெல்கம் பண்ண லேடி லேடி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உள்ள போய் பாருங்க. நம்ம ஹீரோவும் உள்ள வந்து அவங்களை பார்க்க அவங்க என்னன்னா நீ ரொம்ப வளர்ந்துட்ட, நீங்க தான் சொல்லணும், எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அதுக்கப்புறம் ஆறாம் வாரம் உட்காந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ இப்ப எல்லாம் அந்த ஐஸ் பிளேடு பவர் யூஸ் பண்றது இல்லையா, அது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நான் கொஞ்ச நாளா விட்டுட்டேன். ஆனா நான் இப்ப எதுக்காக உன்ன கூப்பிட்டேன் தெரியுமா, சாசரி ரிசர்ச் குரூப்ல கொஞ்ச நாளாவே ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. என்ன உங்களுக்கு ஏதாச்சும் அது பிரச்சனை பண்ணதா? அதுக்கு அவங்களும் ஆமா கொஞ்ச நாளாவே எனக்கு அது பிரச்சனையே தெரியுது. என்கிரம் என்னது இது கோடுவேடா? கோடுவேடா கூட இருக்கலாம், நானும் அதை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எதை பத்தி? அதுக்கு அவங்கள தலையில கை வைக்க மூளைய பத்தியா? சரியா சொல்றேன். அப்படியே அவங்களும் அவங்களோட ஸ்பில்ல யூஸ் பண்ணாம அவங்களோட பவர் யூஸ் பண்ணி காமிக்க ஓ அப்பனா இதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணிட்டீங்களா? ஆமா அது கூட இதுவும் என்னது இது சாசரர் ரிசர்ச்ல இருக்கிறவங்களா எங்க கூட வந்து சேர்ந்துக்கின்னு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கானுங்க. நான் கண்டிப்பா போய் சேர போறது இல்ல, இருந்தாலும் அவனுக்கு சும்மா இருப்பானுங்கன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பா நிறைய சாசரியர் அவனுக்கு பக்கம் இழுத்துப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடு. கண்டிப்பா என் ஸ்டூடெண்ட் நான் இதை தான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் ஹீரோனோட மாஸ்டர் வாக்கிங் கூட்டிட்டு போக ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இந்த மாதிரி வாக்கிங் போய். நான் அவங்களை பார்க்கும் போது எனக்கு மிலிட்டரி ட்ரைனிங்ல இருந்ததுதான் நான் வருது தெரியுமா. ஆமா நீ சின்ன வயசுல எங்க கூட தான் ட்ரைனிங் எடுத்த, அதெல்லாம் ஒரு மெமரி. இப்போ உனக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அகாடமியில சேர்ந்ததுல இருந்து எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அதுலயே உனக்கு புத்தகத்தை லவ் பண்ற ஒரு ஆல் ஃபெல்ஃபும் இருக்கா. அப்பனா அடுத்த வாட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, ஏன்னா நீ போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏன்னா உனோட இழந்த சிரிப்பை கொண்டு வந்தவங்களை நான் கண்டிப்பா பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜூன் மாசம் ஆயிடுச்சு அப்பனா கண்டிப்பா மேஜிக் சேவாலயம் நடக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ திறமையான ஷாட்மேன் கண்டுபிடிக்கிறதானே, தற்செயலா சொல்ல போனா நான் 4 வாட்டி அதுல ஜெயிச்சிருக்கேன். அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறப்ப இது தற்செயலாவே தெரியலையே, நான் பேக்ரவுண்ட் கேரக்டரா இருக்கனால கண்டிப்பா அதுல ஜெயிக்க மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வேணா சேருவேன். உண்மையை சொல்ல போனா இதுக்கப்புறம் என்னோட பாதுகாக்கிற சக்தி என்கிட்ட இல்ல, அதோட இந்த இது உனக்கு இப்ப யூஸ் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் இதை வச்சுக்க கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு யூஸ் ஆகும். அதுக்கு நம்ம ஹீரோ தேங்க்ஸ் இல்ல, நீ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கனால இது கண்டிப்பா உனக்கு யூஸ் ஆகும். ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஜாகிங் போக எலிசா மீட் பண்றான். எலிசா நீ எங்காச்சும் வெளில போறியா? ஆமா நான் இந்த ஊர்ல இருக்க லைப்ரரி இருக்க போறேன். ஓ தனியா போறியா? அப்பனா நானும் வரேன். அதை கேட்டு நீ அவளுக்கு என்ன சொல்றது இல்ல, டக்குனு அவளோட காஸ்டியூமே மாத்திடுறா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் அந்த ட்ரெஸ்ல நீ அழகா தானே இருந்த, அது வந்து வந்து சரி வீடு வீடு பாப்போம். அதுக்கப்புறம் லைப்ரரியில ஒரு புக் எடுத்து இதுல வந்து இவங்க என்கிராம பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருக்காங்க. என்கிராம்ங்கிறது ஒரு கோடு மாதிரி, அதை நம்ம எப்படி இது பண்றோமோ அதை ஏத்த மாதிரி அதோட அவுட் புட் கிடைக்கும். ஆமா என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் லவ் பத்தி படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா லூனா ஈத்தர் இதை பத்தி நீங்க
ரொம்ப புகழ்ந்து பேசுறா, இவளுக்கு நல்ல மனசு இருக்கு தெரியுமா? இல்ல இல்ல, நல்ல இதயம் இருக்கு தெரியுமா? படிக்கணும் வந்துட்டானா படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஏன்னா அவளுக்கு படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்ல சொல்ல இவளால முடியல, அதுக்கு அவரு கூட சேர்ந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சாரா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்க்க ரோசு அப்பதான் வண்டி விட்டு இறங்குறா. ஆமா, என்ன விஷயம், வெளில போயிட்டு வந்திருக்கேன். அது நோபல்ஸ் எல்லாம் மீட் பண்ணணுமா? இப்பதான் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கிட்ட நம்ம ஹீரோ மனசுல ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சா மனசு விட்டு பேசணும்னு வச்சுக்க, அந்த மனசுல இருக்கிற பிரச்சனை எல்லாமே ரிலீஃப் ஆயிடும். அதோட இந்த அவுட் ஃபிட் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, யூனிஃபார்மா விட. சரி, உன்ன பத்தி சொல்லு, இன்னைக்கு என்ன பண்ண? அதுக்கு நம்ம ஹீரோ அவுட்டிங் போனது எல்லாத்தையும் சொல்ல. அப்பனா இவங்க கூட நீ ஜாலியா இருந்திருக்க. ஆமா, அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. அப்பனா வா, இப்பயே அவுட்டிங் போலாம், டைம் இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. சரி சரி வர. அதுக்கப்புறம் ட்ரெஸ் கடையில போய் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு கேட்ட நம்ம ஹீரோ அது எல்லாமே நல்லா இருக்குதான் சொல்றான். ஏய், எனக்கு ஒண்ணு புரியல, நீ மட்டும் பொண்ணுங்கள்ட்ட ரொம்ப ஈஸியா பழகுற. நான் வேலை பார்த்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருந்துச்சு, அதனால எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியல. அப்பனா நீ என்ன வேலை பார்த்த? கேட்டா நீ காட்டுக்குள்ளதான் வேலை பார்த்தேன்னு சொல்லுவ. அந்நேரம் பார்த்து ஒரு ஸ்பைடர் உள்ள வர பாத்துட்டு இவளுக்கு பயம் அள்ளு விட்டுடுது. நேர நம்ம ஹீரோ வந்து கட்டி முடிய, என்னாச்சு உனக்கு? அது வந்து வந்து ஐயோ ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் உள்ள போய்க்கிறேன். ஐயோ, நான் அவனை ரொம்ப சங்கடப்படுத்திட்டேனே. எமிலியா, என்னாச்சு, நல்லா தானே இருக்க? அது வந்து சாரி, தெரியாதரமா உன தொட்டுட்டேன். அதுக்கு ரோசோ, இல்ல அதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள், நான் நினைக்கிறது ஒரு நாள் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டீச்சர் என்ன உன திடீர்னு கூப்பிட்டதுக்கு மன்னிச்சிரு. இல்ல எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நீங்க கூப்பிட்டா நான் வந்துதான் ஆகணும். ஏய், இது ஒண்ணு மிலிட்டரி கிடையாது. ஏய் வெயிட், உன்னோட ஸ்டூடெண்ட் லைஃப் உனக்கு எப்படி இருக்கு? அது ஹீரோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல. ஓ அப்படியா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நான் இவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? ஏன்னா அகாடமி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஆறு நடிகா நீ மட்டும் தான் இருக்க, அதனால கண்டிப்பா நோபல்ஸ்ல இருக்கிற பசங்களாம் உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே ரெடியா இருக்கானுங்க. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம், உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதுக்கு நம்ம ஹீரோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. இல்ல, இருந்தாலும் இதை நினைக்கிறப்ப கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. இந்த அகாடமில சில விஷயமா நான் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நான் ஒரு சாஸ்திரிய ரிசர்ச்சரா ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இங்க வந்ததுல இருந்து ஒரு டீச்சரா நிறைய ஸ்டூடெண்ட்க்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கேன். ப்ரொஃபஸருக்கு என்னாச்சு, சுயநலமா சொல்ல போனா நான் உனக்கு இப்ப டீச்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ரொஃபஸர் கிரேனிங் எப்பயுமே என்னோட டீச்சர் தான். ஒரு டீச்சர் தான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் உருவாக்கணும், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் டீச்சர் உருவாக்க கூடாது. நீ எனக்கு அதுதான் பண்ண. சரி, எப்படி இருந்தாலும் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை எங்கிட்டவா, கண்டிப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கிட்ட ரெயினும் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா உனக்கு நல்ல டீச்சரும் இருக்காங்க, நல்ல நண்பர்களும் கிடைச்சிருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ண காட்டுக்குள்ள இவன் என்னன்னா ரே நினைச்சு காட்டியே எரிக்கிறான். அப்ப நான் அடுத்த எபிசோட ஒரு பயங்கரமான சண்டை காத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறத சொல்லாம சொல்றானு நினைக்கிறேன். பாப்போம். சோ தட் இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் தாறுமாறா போக போதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் சீரியஸா பார்த்து முடிக்கல, உங்க கூட சேர்ந்துதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம் கதை எப்படி போக போதுன்னு. சோ போறதுக்கு முன்னாடி எபிசோட் ஒரே டயலாக், பை, சீ யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சீ யூ அகைன்.